மீண்டும் துளிர்விடும் ஆபத்து அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு பிரான்சில் கொரோனா வைரசின் புதிய தீர்வு தாக்கலாம் என அரசு பேச்சாளர் கேப்ரியல் அட்டால் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின் பின்னர் அரசு ஊடக பேச்சாளர் கேப்ரியல் அட்டால் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பிரான்சில் குறிப்பிடத்தக்க ஆபத்து மீண்டும் துளிர்க்க உள்ளது கொரோனா வைரஸ் தற்போது வீழ்ச்சியை நோக்கி சென்றாலும் அதன் வீழ்ச்சி வேகத்தை எதிர்வரும் குளிர்காலம் தடுத்து நிறுத்தும் இந்த குளிர்காலத்தில் புதிய கொரோனா பரவ வாய்ப்புகள் உள்ளன அடுத்த கோடிக்காலம் வரை இந்த ஆபத்து நிலவலாம் தொற்று நோய் என்பது உடனடியாக முடிவுக்கு வரும் விடயம் அல்ல அது அமைதியாக இருந்து மீண்டும் புதிய தெரிவாக மாறக்கூடும் இந்த தொற்று நோய் கொள்கை அடிப்படையில் எதையும் விளக்கக்கூடாது என்று எமக்கு கற்றுக் கொடுத்துள்ளது கொரோனா கொரோனா தொற்று முடிவுக்கு வரவில்லை இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு சுகாதார அட்டை நடைமுறையை தொடர்ந்தும் நீடிப்பதற்கே எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அதனை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவது ஆபத்தை ஏற்படுத்தும் மதுபான நிலையங்கள் உணவகங்கள் சினிமா திரையரங்குகள் கலாச்சார நிலையங்கள் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு செல்லும் வாடிக்கையாளர்கள் கடந்த ஜூலை மாதம் நடைமுறைக்கு வந்த இந்த சுகாதார அட்டை தொடர்ந்தும் அமலில் உள்ளது மதுபான நிலையங்கள் உணவகங்கள் சினிமா திரையரங்குகள் கலாச்சார நிலையங்கள் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு செல்லும் கடந்த ஜூலை மாதம் நடைமுறைக்கு வந்த இந்த அட்டை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் அதற்கமைய எதிர்வரும் ஆண்டு ஜூலை மாதம் முப்பத்தோராம் தேதி இதனை அமுல்படுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றது இதனூடாகவே ஆபத்தை தடுக்க முடியும் தற்போது வரையிலும் தினசரி தற்போது வரையிலும் தினசரி நான்காயிரம் புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வரும் நிலையில் சுகாதார நடைமுறைகளை ஒருபோதும் தளர்த்தவே முடியாது இதன் காரணமாக கட்டுப்பாடுகள் தொடர்ந்து அமலில் இருக்கும் இதன் மூலம் கொரோனா தொற்றினை ஒழிக்க முடியும் என அரசு பேச்சாளர் கேப்ரியல் அட்டால் தெரிவித்தார்